கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் தேதி புதன் வக்ரகதியில் சிம்ம ராசிற்கு பெயர்ச்சி அடையும். ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகும். 17ஆம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுது. சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார்ப்பறார், அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா லக்னத்தில் சூரியன், 7ஆம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார். கன்னியில் கேதுவை அடைவார். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கின்றது. ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களை எதிர்த்து யார் சண்டை போட்டாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ருணம் ரணம்ங்கிறது பெரிய வெற்றி, எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. லக்னத்தில் ராகு, 6ஆம் இடத்துல சூரியன்னா பெரிய பெரிய பதவிகள்லாம் கண்டிப்பாக தேடி வரும். மனசில் நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். விரயஸ்தானத்தில் சனி வக்கரமாக உட்காந்துருக்கிறதுனால இனியும் கவனமாக தான் இருக்கணும்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு, பயணங்கள், உடம்பு, கால் பாதம், இந்த மாதிரி வலி வேதனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கரன் கேது, வாழ்க்கை துணை மூலியமாக சண்டை சச்சரவுகள், ஒருவேளை பிரிவை நோக்கி போயின்றதிங்கன்னா அதை பிரிஞ்சிருவீங்க. ஒன்று சேரக்கூடிய பாக்கியம்ங்கிறது யாரோ ஒருத்தர் வெளியாள் மூலியமாக தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மெயினாக சொல்லலாம், பெண்கள் உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வயிறு பகுதிகளில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செதை மாதிரி வளர்ந்துருக்குன்னா அது டிஸ்டர்ப் பண்ணும். அதை கூட்டம் ஒரு சின்ன ஒரு சர்ஜிக்கல் ப்ராசஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம், கவனம் தேவை. வயிறு உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி இந்த மாதம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க, நிறைய பேர் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்லாம் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸ் கொடுக்கும். நிரந்தரமான ஒரு தீர்வு எல்லா பிரச்சனைகளுக்கும் காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதுவாக இருந்தாலும் அவங்களால தைரியமாக எடுத்து சமாளிக்க முடியுங்கிற திறமை உண்டாகும். ஸோ மீனத்துக்கு பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ மோரலஸ் பார்க்கும்பொழுது சந்தோஷங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி, சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோண கொண்டு வந்து தாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.